பார்க்க போகிறது ஒரு பொருட்காட்சி வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பெயிண்டிங்ஸ் இருக்குது, 3D பெயிண்டிங்ஸ். அதில் வந்து ஒரு சிங்கம் வாயை திறந்துட்டு இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் அப்துல் கலாம் சார், அதுக்கப்புறம் ஒரு மங்கி கையில் மொபைல் வச்சிட்ருக்கு செல்ஃபி எடுக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு ட்ராகன் டைனோசர் மாதிரி. எல்லா பெயிண்டிங்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா புலி, அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு பொண்ணு ஊஞ்சலாடுற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு ஜிராஃபி எட்டி பார்க்குற மாதிரி, கிறிஸ்மஸ் தாத்தா, எல்லாமே வந்து 3D பெயிண்டிங். இதில் மதர் தெரசா, அதுக்கப்புறம் இந்த ஃபெதர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே நடுவில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டைனோசர் மாதிரி, இங்கே வந்து ஒரு பிரமிட் செட்டப் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க, ஒட்டகம், அதுக்கப்புறம் அந்த பிரமிட்டில் இருக்கிற அந்த பீப்புள் மாதிரி பொம்மைங்க அந்த மாதிரி செட்டப்பில் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, நிறைய ஒட்டகம் தான் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்கேன், அந்த சிலைங்க அந்த அந்த மாதிரி பொம்மை, இது மிருகங்கள்லாம் அப்படியே சிலை மாதிரி வச்சுருந்தாங்க. குழந்தைங்க பார்க்குறதுக்காக குரங்கு மான் அப்படியே மான் அசைகிற மாதிரி குழந்தைங்களாம் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கரடி எல்லாமே வந்து அப்படியே அசைஞ்சிட்டே இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கங்காரு இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அசைகிறனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு. நல்லா பெருசாகவே வச்சுருந்தாங்க, புலி சிங்கம், அதுக்கப்புறம் கோழி மாதிரி, நெருப்பு கோழி மாதிரி, இது பார்த்திங்கன்னா நெருப்பு கோழி, அதுக்கப்புறம் சிங்கம், புலி, வாத்து, மயில், அதுக்கப்புறம் யானை. யானை தான் பார்க்க ரொம்ப பெருசாக ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாடு, சிங்கம், அதுக்கப்புறம் ரைனோசஸ், ஒரு ட்ராகன் முட்டைக்குள்ளேருந்து குட்டி ட்ராகன் வர மாதிரி, அதுக்கப்புறம் முழுசாக ஒரு முட்டை வச்சுருந்தாங்க, நிறைய ட்ராகன்லாம் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் அங்கே வந்து சிலைங்க மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து ஒரே கடைங்க தான் இருக்குது, இது வந்து கொஞ்சம் ட்ரெஸ் மாதிரி, அதுக்கப்புறம் இது வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் அந்த மாதிரி கடைங்க, அதுக்கப்புறம் செடிஸ், அப்புறம் பாப்கார்ன் கடை, அந்த மாதிரி நிறைய கடைங்க இருந்துச்சு. இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது, நான் உங்களுக்கு ரேண்டமாக சும்மா காட்டுறேன். இது வந்து கெட்ட பழக்கத்துலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருந்தாங்க, யோகா. இதில் வந்து போதை பழக்கத்துலேருந்து எப்படி வந்து வெளியே வர்றது அப்படி சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒருத்தர் கொடுத்துட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோடய சிம்டம்ஸ் என்ன, எஃபெக்ட் என்ன, அதுலேருந்து எப்படி நம்மளை வெளியே வர வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தார். அவரோட யோகா மையம் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு ரொம்ப கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டலாமே சொல்லிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வாட்டர் ப்யூரிஃபையர், அதுக்கப்புறம் வளையல் கடை. இங்கே வந்து ஒருத்தர் மேஜிக் பண்ணிகிட்டு இருந்தார், குட்டி பசங்களுக்கு மேஜிக், அந்த திங்ஸ் வாங்கினா ஒரு மேஜிக் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தார். அந்த திங்ஸ் வாங்குறவங்களுக்கு அதில் செய்கிற மேஜிக் அப்படி சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார். அவர் பண்ணுற ஒரு மேஜிக் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த குட்டி பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டுருவார். அந்த குட்டி பாப்பா கிட்ட கொடுத்துட்டு எந்த நம்பர் வைக்கிறையோ அந்த நம்பர் மறைச்சி ஏதாவது ஒரு நம்பர் வைக்க சொல்லிடுவார் சொன்னார். அந்த பாப்பா 1 வச்சா வச்சுட்டு அவர் வந்து அந்த சைடு தான் திரும்பிட்டு இருந்தார். அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னே தெரியல, ஆனால் இந்த சைடு திரும்பி அந்த பாப்பா 1 தான் வச்சா அப்படி சொல்லிவிட்டு கரெக்டாக சொன்னார். அந்த பாக்ஸ் வாங்கினா அந்த பாப்பாவுக்கு அந்த மேஜிக் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார். பட் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு கடைக்கு போகலாம்.
இது வந்து குட்டி பசங்க டாய்ஸ் தான், டாய்ஸ். அதுக்கப்புறம் பக்கத்தில் இது வந்து ஃபுல்லாக ஊறுகாய், ஒரே பிக்கிள்ஸாக இருந்துச்சு. எல்லா டைப் பிக்கிள்ஸும், நீங்கள் பிக்கிள்ஸ் லவர்னால் எல்லா டைப்புமே இங்கே கிடைக்கும், போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாக அப்பளம் பப்பட் மாதிரி, இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டாய்ஸ், டாய்ஸ் பாப்பா டாய்ஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பாத்திரம்ஸ் அந்த மாதிரி பொருள்லாம் இருந்துச்சு இங்கே, கிச்சன் ஐட்டம்ஸ். நிறைய டாய் ஸ்டோர் தான் இருந்துச்சு, ஏன்னா மோஸ்ட்லி குட்டீஸ் தானே நிறைய வருவாங்க, அதனால் நிறைய டாய் ஸ்டோர் இருந்துச்சு. அது தாண்டி போனால் ஃபுல்லாக ரைடு, ரைடு குட்டி பசங்க ஏற ரைடு. இது ஒசூரில் மோஸ்ட்லி சுற்றி பார்க்குறதுக்கு எந்த இடமும் இருக்காது. ஸோ இப்போ வந்து இந்த பொருட்காட்சி போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீ டைமு சண்டேஸ் வந்து குட்டி பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் இங்கே பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, உங்களுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். ஈவினிங் 4 to 10 வரைக்கும் வந்து இந்த பொருட்காட்சி நடக்குது. இது வந்து 11th ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இப்போவும் பொருட்காட்சி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ போனால் என்ஜாய் பண்ணலாம், ஒரு வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அவ்வளோவா எங்கேயும் போய் சுற்றி பார்க்க முடியாததுனால இந்த இடத்துக்கு போகிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த வாட்டர் ரைட் ரொம்ப அழகாக இருந்துச்சு, குட்டி பசங்க தண்ணியில் அப்படி அவங்களே வந்து பெடல் பண்ணி ஓட்டுற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த பசங்க ஓட்டுறதுலாம். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற ரைட்லாம் உங்களுக்கு நான் சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாருங்கள். இங்கே நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு, நிறைய ஸ்டால் இருந்துச்சு. இங்கே வந்து குட்டி பசங்களாம் ஜம்ப் பண்ணுற மாதிரி பசங்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெயின் வந்து குட்டி பாப்பா அவங்க அம்மா பேரண்ட்ஸோடு வச்சு ஒரு ரவுண்ட் சுற்றுற மாதிரி. ஓகே ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.